அன்பிற்குரிய சிபிஎம் கல்லூரியின் முன்னாள் மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்களுடன் உங்கள் டிஎன்எஸ். நம் முன்னாள் மாணவ பேரவை துவங்கி ஓர் ஆண்டை நெருங்கி வரும் வேளையில் இன்றைய சூழ்நிலை காரணமாக உங்களையெல்லாம் உடனடியாக சந்திக்க இயலாத நிலை. இருப்பினும் நம் நினைவுகளில் எல்லாம் கல்லூரியின் நிலை குறித்து கேள்விகள் இருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த பதிவு. இந்த காணொளியின் வாயிலாக உங்களையும் கல்லூரிக்குள் அழைத்துச் செல்ல விளைகின்றோம். அதற்கு முன்பாக நம் முன்னாள் மாணவ பேரவை துவக்க விழாவிலிருந்து சில துளிகள். இந்த கல்லூரியானது நாங்கள்லாம் 29 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்தோம். நாங்கள் படிக்கும்போது இந்த கல்லூரியில் 1500 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. இப்போது அது ரொம்பவும் கம்மியாகி கல்லூரியே சுருங்கிவிட்டது. இதை மீண்டும் நாங்கள் படித்த காலத்தில் இந்த கல்லூரியை எந்த நிலைமையில் இருந்ததோ அதே நிலைமையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த பேரவையை நாங்கள் இந்த அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தியுள்ளோம். அன்று உறக்கச் சொன்னோம், அத்தோடு விட்டுவிடவில்லை நண்பர்களே. நம் அன்பு நண்பர் அன்பு அவர்கள் முன்னின்று சிபிஎம் கல்லூரி முன்னாள் மாணவ அறக்கட்டளையின் சார்பாக பல்வேறு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றது. அவற்றில் சில உங்கள் பார்வைக்காக வாருங்கள் தோழர்களே, கல்லூரி வளாகத்தினுள் செல்வோம். அன்பு நண்பர்களே, நம் கல்லூரி வளாகம் கடந்த பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி கட்டிடங்கள் எங்கும் செடிகள் முளைத்து வெடிப்போடி சிதிலம் அடைந்து பாழ்பட்டு இருக்கும் நிலையை மாற்றி அன்பு அவர்கள் முயற்சியால் முன்னாள் மாணவ அறக்கட்டளையின் சார்பாக புதுப்பிக்கப்பட்டு புத்துயிர் ஊட்டப்பட்டு வருகின்றது. கணினிமயமாக்கப்பட்ட புது பொலிவுடன் கூடிய நூலகம், 50 கணினிகளுடன் கூடிய புதிய கணினி ஆய்வகம் என்று ஏராளமான வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றது. வாருங்கள் தோழர்களே, உங்கள் கரங்களும் இணையட்டும், நம் கல்லூரியை வளம் பெறச் செய்வோம். வணக்கம்.